ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை உங்களுக்கு. கொஞ்சம் வேலை கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வீடியோ போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்ருக்குறேன் நான். இதுக்கப்புறம் ரெண்டு டாப் வேறு தைக்கிற வேலை இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன், பாதி ஃபினிஷ் தான் பண்ணணும். இது வந்து இந்த மாடல் சாரீ, வந்து க்ரீன் கலரு, அதுக்கு மேட்சிங்காக இது தனியாக தான் துணி வாங்கினேன் நான். இதோட செட்டு கிடையாது, இது தனியாக வாங்கினேன். இந்த க்ரீன் கலர் சாரீக்கு இந்த மாடல் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இஷ்டம்னா நம்ம மாடல் எல்லாமே. உனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்? இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் வந்து கேட்டாங்க, நிறைய விஷயம் கேட்டாங்க. இந்த மாதிரி கால் வலிக்குதுக்கா எனக்கு, கால் வந்து டைலரிங் பண்ணுறது கால் வலிக்குது, கால் வலிக்காமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து இந்த கால் லெஃப்ட் சைடு வந்து சும்மா தான் இருக்கும், நம்மளுக்கு ரைட் சைடு தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்மளுக்கு வலி வரும்போது லெஃப்ட் சைடு தான் வரும், நம்மளுக்கு நிறைய வலி வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி காலை வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறது, இப்படி வைக்கிறது, மாற்றி மாற்றி வச்சிங்கனாவே ஒன்றும் ஆகாது. வெண்ணி கூட ஊற்றலாம், ஆனால் டெய்லி வெண்ணி ஊற்றுறீங்கன்னா அது ஒரு பழக்கமாகிடும் உங்களுக்கு. எப்படின்னா வெண்ணி ஊற்றினா தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் வெண்ணி ஊற்றாமல் ரொம்ப நேரம்லாம் மிஷினில் உட்காராதீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தைச்சேன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்துருவேன், எழுந்து கொஞ்சம் இப்படி சும்மாவாவது நடப்பேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சும்மாவாவது நடப்பேன், சும்மாவாவது நிற்பேன், அதுக்காக தான். இல்லைன்னா இந்த மாதிரி சேர் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரீயாக உட்காரத்துக்கு. இந்த மாதிரி சேர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன் நான். அடுத்தது பேக் பெயின். பேக் பெயின் வந்து எப்படின்னா, உங்களுக்கு மிஷினில் உட்காரவங்க எல்லாருக்குமே பேக் பெயின் வரதான் செய்யும். நான் மிஷினில் உட்காரும்போது இந்த மாதிரி ஸ்டூல் போட்டு உட்காருங்க, சேர் போட்டு உட்காரக்கூடாது, தலைகாணி போட்டு உட்காரக்கூடாது. இது மேலே தலைகாணி போட்டுடலாம், ஆனால் சேரில் உட்காரக்கூடாது, சாஞ்சி உட்கார சேரில் உட்காரக்கூடாது. உட்காந்தா நம்மளுக்கு ரொம்ப முதுகு வலிக்கும். இந்த மாதிரி உட்காந்து நிமிந்து உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நம்ம. இது நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் இது ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இப்படி உக்காந்திங்கன்னா இப்படி உக்காந்து தைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக நிமிந்து தான் உக்காந்து தைக்கணும், அப்போ தான் முதுகு வலியெலாம் வராது. இதோட சாரியை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பட்டி அடிக்கும் போது நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து ஃபோல்டு பண்ணி அடித்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். டேர்ன் பண்ணும் போது நான் கடையில் தான் இருந்தேன், எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்தாங்க, அதனால தான் ஈவினிங் வீடியோ. ஃபினிஷிங் முடிக்க போறியோ? ஆமாம். எப்படி தெரிஞ்சீங்க? இன்னும் நிறைய இருக்குது வேலை. இதுதான் பேட்ச் ஒர்க்கு. இது நான் சாரி உங்களுக்கு காட்டுறேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன், இதை முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். யாருக்கு இது? இது ஒரு கஸ்டமர் தான், சித்ரா. ஜாக்கெட்லாம் எப்போ சொல்லி கொடுப்பேன் எல்லாரும் கேட்குறாங்க. சொல்லிட்டு தான் போச்சு, டைம் தாங்க இல்லை எனக்கு, அதாங்க பிரச்சனையே, வேறு ஒன்றும் இல்லை. சொல்லி கொடுக்குறது தான், ஆனால் தைக்கிறது எப்போ வந்தாலும் தைச்சுட்டுக்குறோம். இது வந்து பட்டி வந்து மடித்து தைச்சிட்ருக்குறோம். இந்த இதோட ஃபினிஷிங் தான் முடிஞ்சது வேலை. இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து அளவு கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னாங்க, அதனால் நம்ம சின்னது பெருசு எதுவுமே வைக்க வேண்டாம், கரெக்டான அளவு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து பட்டி எப்போவுமே நான் அந்த கொக்கி போடுற பட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் இந்த சைடு. அவ்வளோ கேப் விடுறது, அதெல்லாம் வந்து டைட் ஆக்கிறதுக்கு லூஸ் ஆகிறதுக்கு இது. ஆமாம் ஆமாம், பீஸ் விட்டால் தான் நல்லது. இந்த கட் பண்ணிவிடும் கொஞ்சம் பிசுறு. அதில் அத்தனை தையல் போடுவேன். ஆமாம், கொஞ்சம் லூஸ் வேணும்னா அப்புறம் பிரித்து விட்டு ஒன்று ஒன்றா பிரிச்சுப்பாங்க. ஆ, நான் எப்பவுமே நாலு தையல் தான் போடுவேன். எல்லோரும் மூணு தையல் போடுவாங்க, நான் எப்பவுமே நாலு தையல் தான் போடுவேன். இந்த செகண்டு ரெண்டு சைடு அட்டாச் பண்ணியாச்சா? ஆமாம், சுங்கு மட்டும் தான் ரெடி பண்ணணும். நல்லா இருக்கா? சுங்கு மட்டும் தான் ரெடி பண்ணணும். இது வந்து சாரியோட நம்மளுக்கு பார்டர் இருக்குது. இந்த பார்டர் வச்சு என்ன டிசைன் பண்ணலான்னு யோசிக்கிறோம். முடிஞ்சது. இதோட சாரி என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதான் ஒரு சாரி. இந்த சாரிக்கு தான் இந்த ப்ளவுஸ். நல்லா இருக்கா? குடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அது குடித்தாதான் மண்டை வேலை செய்யும். எவ்வளோப்பா? பரவாயில்லையே, தமிழ் பேசுறவங்கள வச்சுட்டாங்களே. இவ்வளவு நாள் நான் விருத்தாச்சலமா படாத பாடுபட்டு இருந்தோம். ஹிந்திக்காரங்க ஃபுல்லா வருவாங்க. சந்தோஷமா இருக்குப்பா. என்னங்க டீ காஃபி? ப்ளவுஸ்ல வந்து இந்த லேஸ் வச்சிருக்கிறோம், அதனால நம்ம வந்து என்ன செய்யலாம், இதுல வந்து இந்த லேஸ் வச்சு. இது வந்து கோல்டு கலர் இருக்குது. அந்த கோல்டு கலர் வந்து சாரியில் கிடையாது, அதனால் நான் கோல்டு கலரை வந்து மடிச்சிட்டேன். கோல்டு கலர் மடிச்சுட்டு வெறும் காப்பர் கலர் மட்டும் வர மாதிரி வச்சுட்டேன். மடித்து நம்ம இதை வச்சுட்டு கொஞ்சம் சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் இது வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பெடல் மிஷின் தைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். பெடல் மிஷின் தயவு செஞ்சு தைக்காதீங்க யாரும். அந்த காலத்தில் தைச்சாங்க, இந்த காலத்தில் தைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வரும் பெடல் மிஷினில். நீங்கள் முடிஞ்சதுன்னா சின்ன மோட்ரு, இந்த மாதிரி சின்ன மோட்ரு வாங்கி செட் பண்ணிக்கோங்க மிஷினில். ரொம்ப வேலை 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 வேலைன்னு ஓடாதீங்க. தைக்க வரத்தான்னா வரதா செய்யும். நம்மளுக்கு நிறைய தைக்க ஆரம்பித்தா தைக்க வரதா செய்யும். அதுக்காக நம்ம ரொம்ப வேலை வேலைன்னு ஓடணுன்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும்.
கொஞ்சமாவது நம்மளுக்கு ரிலாக்ஸ்லாம் வேணும் நம்மளுக்கு. என்னதான் எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப வேலை வேலைன்னு, நீ அடுத்தவங்க சொல்கிற. இல்லைங்க, இந்த வேலை வேலைன்னா இந்த மிஷினில் தைக்கிற வேலையை சொல்கிறேன் நான். மீதி வேலை கூட நிற்கலாம் உட்காரலாம். மிஷினில் தைக்கிறத வந்து ஓவராக உட்காந்து தைச்சோம்னா உடம்பு ரொம்ப பேக் பெயின் இதெல்லாம் வரும். அந்த சைடு அடிக்கணுமா? அவ்வளோதானா? ஃபினிஷ்ட். சாரி வந்து தச்சு முடிச்சாச்சு நம்ம அழகா. இது வந்து ப்ளவுஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த டிசைன் வைக்கும் போது நம்மளுக்கு இது பிளெயினாக ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது, அழகாக தெரியும். அது துணி தனி துணியா? ஆமாம், இது தனி துணி. தனியாக வாங்கிட்டு இது வந்து இந்த பேட்ச் ஒர்க்குக்கு வந்து நம்ம தனியாக துணி எடுத்தோம். இதுவும் ப்ளவுஸ் பீஸ் தான். இந்த க்ரீன் கலர் காப்பர் கலர் வர்றதுனால நம்ம வந்து பாருங்கள், இது க்ரீன் கலர் காப்பர் கலர் வருதா, அதனால் மேட்சிங்க்கு பார்த்து நம்ம எடுத்துட்டோம். இது போடும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.